வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவுக்கு வந்து பல்வேறு விருதுகள் வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 6 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா வருகின்ற போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது இங்கே நீ நோட்ஸாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 6 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் பத்ம விபூஷன் வந்து பார்த்திங்கன்னா வாணி ஸ்ரீ ஜெயராம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன துறை அப்படின்னா கலை. பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வாங்கியிருக்காங்க. கல்யாண சுந்தரம் பிள்ளை இவரும் கலைத்துறைக்கு தான். வடிவேல் கோபால் மற்றும் மாசி சரியன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க சமூக சேவைக்கு. இவங்கனா ஸோ பாம்பு ஸ்னேக் வந்து ரெக்கவர் பண்ணுறவங்க, சரிங்களா? ஸோ அதற்காக கொடுத்துருக்காங்க. பாலம் கல்யாண சுந்தரம் சமூக சேவை. கோபால் சாமி வெளிசாமி இவர்களுக்கு வந்து மருத்துவம், சரிங்களா? ஒரு துறை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 பேர் வந்து விருதுகள் பெற்றாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் வந்து வாணி ஜெயராம் வந்து வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே போல் வந்து இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அது திரைப்பட இசையமைப்பாளர் RRR படத்தின் இசையமைப்பாளர் எம்எம் கீரவாணிக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா RRR படத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பாடலுக்கு வந்து கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு பத்ம விபூஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்னேக் ரெக்கவர்ஸ் அதாவது பாம்பு பிடி வீரர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் கோபால் மற்றும் மாசி சரின் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வு பொறுத்தவரை மிகுந்த பயனுள்ள தொகுப்பு. ஸோ அடுத்த காணொலியில் வந்து நம்ம சந்திப்போம். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.